டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து விஎன் மதியழகன். வணக்கம். படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. போரின் இறுதிக்கட்டத்தில் பொதுமக்கள் தரப்பில் உயிரிழப்பை தவிர்க்க இலங்கை ராணுவம் அதனால் முடிந்த அனைத்தையும் செய்ததாக ஆணைக்குழு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. எனினும் இறுதிக்கட்ட போரின் போது கணிசமான அளவு பொதுமக்கள் இழப்பு ஏற்பட்டதை அறிக்கை ஏற்றுக்கொண்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழு பொதுமக்கள் இழப்பை ஏற்றுக்கொண்டமை இதுவே முதல் தடவையாகும். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் மோசடியில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற மத்திய உள்துறை அமைச்சர் பழனியப்பன் சிதம்பரம் தமது பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டுமென பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான நிதின் கட்காரி கேட்டிருக்கிறார். பழனியப்பன் சிதம்பரம் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்யாவிட்டால் அவரை பதவியிலிருந்து விலக்கி திகார் சிறையில் அடைக்க வேண்டுமென அவர் கேட்டுள்ளார். ஈராக்கில் 9 வருட காலமாக நடத்திய போரில் நிச்சயமற்ற திருப்தி அளிக்காத பெறுபவர்களுடன் அமெரிக்க படையினர் அங்கிருந்து வெளியேறுகின்றார்கள். ஈராக்கிய போரில் அமெரிக்கா 4,500 படை வீரர்களின் உயிரை பலியிட்டது. 750 பில்லியன் டாலருக்கு மேலாக செலவும் செய்தது. எனினும் ஈராக்கிய அரசியலில் நிச்சயமற்ற தன்மையே நிலவுகிறது. மத ரீதியான பிளவுகளும் நீங்கிய பாடில்லை. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.